வெல்கம் டு அபிநந்தன் அகாடமிக் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாப்டர் த்ரீ மேட்ரிக்ஸில் ட்ரான்ஸ்போர்ஸ் மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் அண்ட் கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் டாப்பிக்கு கான்செப்ட் பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஷின் பார்ட் டூ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஹியர் கொஷின் மேட்ரிக்ஸ் ஏ ஓகே கொஷின் நம்பர் லெவன் என்ன சொல்லியிருக்கேன்டா இஃப் ஏ இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஓகே தென் த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு எம் டிரான்ஸ்போர்ஸ் ஏ இன் டு எம் ஈக்வல் டு வாட்ஸ் வேல்யூ திஸ் ஆர் கொஷின் அப்போ நல்லா கொஸ்டின் பாருங்க ஏ இஸ் சிமெட்ரிக்னு வச்சுங்க அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன் ஏ இஸ் ஈக்வல் டு ஏ ட்ரான்ஸ்ஃபோர்ஸ் ஈக்வல் இப்போ எம் ஏ எம் வாட்ஸ் திஸ் ஆர் கொஷின்ஸ் இப்போ எம் டிரான்ஸ்போர்ஸ் ஏஎம் நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஹோல் டிரான்ஸ்போர்ஸ் இருக்கிறேன் அஸ்பெட் ட்ரான்ஸ்போர்ஸ் ப்ராப்பர்ட்டி படி ஏபி த ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ் ஈக்குவல் டு வாட்ஸ்அப் வலி பி ட்ரான்ஸ்போர்ஸ் இன்ட்டு ஏ ட்ரான்ஸ்போஸ் சேம் ஃபர்ஸ்ட் அப்போ எடுத்தா எம் ட்ரான்ஸ்போர்ஸ் இன்ட்டு ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் அகெய்ன் எம் ட்ரான்ஸ்போஸ் த ஹோல் ட்ரான்ஸ்போஸ் ஹியர் எம் டிரான்ஸ்போஸ் அப்படியே வச்சுக்கலாமா நிறைய ப்ராப்ளம் எம் டிரான்ஸ்போர்ஸ் ஏ ட்ரான்ஸ்போஸோட வேல்யூ எனக்கு என்ன தெரியும் ஏன்னு தெரியும் எம் ட்ரான்ஸ்போஸ் அகேன் எம் பார்த்தீங்கன்னா எம் அப்போ வாட் ஏ கன்குலேஷன் பரவப்போ எம் ட்ரான்ஸ்போஸ் ஏஎம் ஓகே இஸ் ஈக்குவல்டு எம் ட்ரான்ஸ்போஸ் ஏஎம் இந்த ஹோல் போத் ஆர் ஈக்குவலா ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் அதோட ட்ரான்ஸ்போர்ஸு ஈக்குவலாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது டெஃபினேஷன் ஆஃப் சிமெட்ரிக் ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் அதோட ட்ரான்ஸ்போர்ஸ் போத்தார் ஈக்குவலாக இருந்தால் சிமெட்ரிக் சேம்பே எம் ட்ரான்ஸ்போர்ஸ் ஏஎம்மும் எம் ட்ரான்ஸ்போர்ஸ் ஏஎம் ட்ரான்ஸ்பர்ஸும் போத் ஆர் ஈக்குவல் அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன் திஸ் வேலி இஸ் ஈக்வல் டு வேல்யூ ஃபார் விச் மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டுவெல் இஃப் த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் போத் சிமெட்ரிக் அண்ட் கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆக்கணும் திஸ் அ வெரி என்சிஆர்டி எக்ஸாம் கொஷின் அண்ட் கர்நாடக சிஇடி எக்ஸாம்ல கேட்ட கொஷின்ஸ் வேறு ஒரு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிகாக இருக்கணும் அண்டு கியூ சிமெட்ரிகே இருக்கணும் அப்போ ரெண்டு கண்டிஷனே சாட்டிஃபேஷன் பண்ணுற மாதிரி எந்த மேட்ரிக்ஸ் இருக்குண்டா only ஃபார் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணோம் சிமெட்ரிக்கும் ப்ரூவ் பண்ணும் Q சிமெட்ரிக்கியும் மேட்ரிக்ஸும் ப்ரூவ் பண்ணோம் ரெண்டு கண்டிஷனும் அட் அடைமாக பண்ணுற மாதிரி ஜீரோ மேட்ரிக்ஸ் இப்போ தான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் ஆல்ரெடி எக்ஸைஸ் ஒன் சிமெட்ரிக் கியூ சிமெட்ரிக் கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போட்டிருப்பேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்யூ ஒரு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் ஆனால் கியூஸ் சிமெட்ரிக் ஈக்குவல் ஜீரோ மேட்ரிக்ஸ் அது ஃபுல்லாக என்னுடைய சேனலில் பிளேலிஸ்டில் போட்டிருப்பேன் நீங்கள் போய் பார்த்துங்க மேட்ரிக்ஸ் சாப்டரில் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஓகே இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்ட் ஹியர் ஏஐஜே இஸ் ஈக்வல் டு ஐ ஸ்கொயர் மைனஸ் ஜே ஸ்கொயர் தென் ஏஇஸ் த கொஷின்ஸ் தென் ஏஇஸ் வாட்ஸ் வேல்யூ ஓகே அப்போ ஹியர் இப்படி யூக்வல் பண்ணின்னு வச்சுக்கேன் ஏஐஜு என்ன ஜீரோ மேட்ரிக்ஸ் வருமா இட்ஸ் நாட் பாசிபிள் ஏன்னா இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து பாருங்களேன் ஏ ஒன் ஒன் வேல்யூ கண்டுபிடிங்க பாருங்கள் ஒன் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஏ ஒன் டூ கண்டுபிடிங்க வாட்ஸ் அப் வேல்யூ ஏ ஒன் டூ போட்டிங்கன்னு வச்சுக்க அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ வில்கம் ஓகே இது மாதிரி அப்படியே நீ ஃபாலோ பண்ணிகிட்டே இப்போ எவ்வளோ வேணாலும் நெக்ஸ்ட்டு ஏ டூ டூ ஒன் எடுத்தேன்னு வச்சுங்க அப்போ ஃபோர் மைனஸ் ஒன் சீக்வண்டு த்ரீ ஏ டூ டூ போட்டிங்கன்னா ஃபோர் மைனஸ் ஃபோர் சீக்வண்டு ஜீரோவா இது அப்படியே போயிட்டுருக்கோம் அடுத்து எங்கே ஜீரோ வரும்னா ஏ த்ரீ த்ரீ போடுங்க டெஃபினட்டாக ஜீரோ வருமா த்ரீ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் டெஃபினட் இட்கம்ட்டு ஜீரோ ஏ ஃபோர் ஃபோர் என்னாகும் ஜீரோ ஆகுமா அப்போ ஒரு மேட்ரிக்ஸில் எங்கெங்கே ஃபார்ம் ஆகும் ஏ ஒன் ஒன் ஓகே நெக்ஸ்ட்டு ஏ டூ டூ அகெயின் ஏ த்ரீ த்ரீ ஏ ஃபோர் ஃபோர் அப்படியே கண்டிப்பாக எக்ஸாக்டாக அந்த மெயின் டயகனல் எலமெண்ட்டாக இருக்கா ஸோ அப்போ மெயின் டயகனல் எலமெண்ட் ஃபுல்லாக ஜீரோ வாசிச்சுன்னா அது என்ன மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு மேட்ரிக்ஸில் மெயின் டயகனல் எலமெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜீரோ வாங்கிச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்லுவீங்க க்யூஸ் மெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஓகே சார் ரிமைனிங் என்ன எலமெண்ட்டு கூட வரட்டும் அது எவ்வளோ ஆட்ரு நாட் ஏ ப்ராப்ளம் ஓகே ஸோ ஒரு மேட்ரிக்ஸோட மெயின் டயகனால் இவ்வளில் கம் டு ஜீரோ தட் மேட்ரிக்ஸ் இஸ் த க்யூஸ் மெட்ரிக் மேட்ரிக்ஸ் திஸ் அ மேட்ரிக்ஸ் க்யூஸ் மெட்ரிக் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் யூ அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன் நெக்ஸ்ட் பாருங்கப்ளா அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் கியூசிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இப்போ பார்த்துங்க இதே சேம் கான்செப்ட் இப்போ ஃபோர் மேட்ரிக்ஸ் இருக்குது இதில் எந்த மேட்ரிக்ஸ் வந்து கியூசிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும் வெரி சிம்பிள் கியூசிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் மெயின் டைகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்னவாக இருக்கணும் ஜீரோவாக இருக்கணும் ஸோ எக்ஸாக்டாக மெயின் டைகனல் நம்மளுக்கு ஃபுல்லாக ஜீரோ தரிப்போர் ஆப்ஷன் ஏ

சீக்வல் டு ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படியே பண்ணலாமா ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணுங்க ஏபி ட்ரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஓகே நோ அஸ்வர் ப்ராப்பர்ட்டி படி டிரான்ஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி படி ஏபி ஹோல் டிரான்ஸ்போர்ஸ் ஈக்குவல்டி பி ட்ரான்ஸ்போஸ் ஏ ட்ரான்ஸ்போஸ் அப்போ கியர் இதை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணால் பி ட்ரான்ஸ்போஸ் தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் మైనస్ అగెయిన్ ఏదో ప్లాక్ట్ పన్న ఏ ట్రన్స్ఫోర్స్ ద హోల్ ట్రన్స్ఫోర్స్ ఇంటూ బి ట్రన్స్ఫోస్ బి డ్రస్ఫోస్ అగెయిన్ డ్రన్స్ఫోస్ ఈక్వల్ టు బి ఇంటూ ఏ ట్రస్ఫోస్ మైనస్ ఏ ఇంటు బి ట్రన్స్ఫోస్ ఇక పనిక్యియర్ నేను ఎన్న ఫార్మ్ పన్నో ఏ బి హోల్ ట్రన్స్ఫోస్ మైనస్ బిఏ హోల్ ట్రన్స్ఫోస్ హోల్ ట్రన్స్ఫోస్ ఈక్వల్ టు ஜஸ்ட் இதுலேருந்து இதை கூட்டி திங்க் பண்ணி பார்ப்போம் ஏபி ட்ரான்ஸ்போர்ஸ் ஏபி ட்ரான்ஸ்பர்ஸ் மைனஸ் பிஏ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் யூ டெக்கிட் மைனஸ் காமன் இப்போ ஃபார்ம் பண்ணால் ஏ பி ட்ரான்ஸ்போர்ஸ் மைனஸ் பிஏ ட்ரான்ஸ்போர்ஸ் இப்படி கிடைக்குமா மைனஸை டெக்கெட் காமன் எடுத்தால் ஏபி ட்ரான்ஸ்பர்ஸ் மைனஸ் பிஏ ட்ரான்ஸ்போர்ஸ் so அப்போ ஹியர் ஏதோ ஒரு ஃபார்ம் பண்ணுறதுதான் அப்போ ஏ சீக்வல்ட்டு மைனஸ் ஏ அப்படி கிடஞ்சுன்னா அதுக்கு என்ன சிமெட்ரிக் Q சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகே அக்கார்டிங் டெஃபினேஷன் படி ஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ட்ரான்ஸ்பர்ஸ்னால் கியூசு மெட்ரிக் மேட்ரிக்ஸ் டெஃபினேஷன் ஸோ அப்போ ஹியர் இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கிடைக்குன்னா திட் இஸ் கால் கியூசு மெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஏ அன்ஸ்ட் சில்ட்ரன் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா த மேட்ரிக்ஸ் ஒன் ஜீரோ 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 டூ ஜீரோ 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 ஃபோர் இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வாட்ஸ்அப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டைகனல் நம்பர் தவிர மீதி எல்லாம் ஜீரோ அப்போ இங்கே எதாவது டைகனல் மேட்ரிக்ஸ் இருக்கா இல்லை சரி அப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க ஒன் ஜீரோ 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 டூ ஜீரோ 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 ஃபோர் இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் கண்டுபிடிங்க ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஏன்னா கொடுத்துருக்க சிமெட்ரிக் ஏ க்யூ சிமெட்ரிக் தானே கேட்டிருக்காங்க ஸோ அப்போ ஏ ட்ரான்ஸ்ஃபோர்ஸ்னா ஒன் ஜீரோ 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 டூ ஜீரோ 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 ஃபோர் அப்போது ஓட்டை கன்க்ளூஷன்ஸ் ஏஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கிது ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஏஸ் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் கிடைச்சுண்டா அதுக்கு பிறகு நமக்கு என்ன சொல்லலாம் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்டர்ஸ்டோட் த ப்ராப்பர்ட்டி சில்ட்ரன் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் செவன்டீன் பார்த்தீங்கன்னா த மேட்ரிக்ஸ் ஓகே கிவன் ட மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லணும் டயகினல் மேட்ரிக்ஸ் கியூ சிமெட்ரிகா கியூ சிமெட்ரிகா கியூ சிமெட்ரிக் ஸ்கேலார் அப்படின்னு கேட்டுக்கோங்க இஸ் அ ப்ராப்பர்டீஸ் ஆஃப் கியூசிமெட்ரிக் மேட்ரிக்ஸு இதே ரெண்டு மூணு டைம் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் திஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி கேட்கலாம் அந்த கொஷ்ஷின் ஒரு மேட்ரிக்ஸோட மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் உட் பி ஜீரோன்டா அந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்வோம் க்யூசிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஓகே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கியூசிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நம்பர் எயிட்டின் பாருங்களா ஆக்சுவலி இது போர்டுலேயே நிறைய டைம் ஒன்மார்க்கில் கேட்டது போர்டு எக்ஸாமினேஷன்லேயே இப்போ கிவன் மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் தெரியும் கிவன் தட் இஸ் பி சிமெட்ரிக் இந்த மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்னு சொல்லிட்டாங்க அப்போ வாட்ஸ்அப் வேலியூ ஆஃப் ஏ அண்டு பி அப்போ அக்கார்டிங் கண்டிஷன் எப்படி சிமெட்ரிக்குண்டா அப்போ ஏ சீக்வல் டு ஏ ட்ரான்ஸ்போஸ் யசு கிளியா ஸோ அப்போ இக்கோட் ரைட்டு ஏ மேட்ரிக்ஸ் ஏ பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ பி மைனஸ் டூ த்ரீ ஒன் த்ரீ த்ரீ ஏ த்ரீ மைனஸ் ஒன் சீக்வல் டு ஏ ட்ரான்ஸ்போஸ் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் வந்து ஜீரோ டூ பி மைனஸ் டூ த்ரீ ஒன் த்ரீ நெக்ஸ்ட் பார்த்தினா த்ரீ ஏ த்ரீ மைனஸ் ஒன் ஓகே ட்ரான்ஸ்போர்ஸ் எடுத்துகிட்டோம் ஏ இவல் டு ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் இப்போ கம்பேர் பண்ணி ஏபிசி வேல்யூ கண்டுபிடிங்க தட் சார் ஸோ டூ மேட்ரிக்ஸ் சார் ஈக்குவல்னால் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் சார் ஈக்குவல் அப்போ வாட் ஐ மீனிங் டூ பி சீக்வல் டு த்ரீ அப்போ பி சீக்வல் டு வாட்ஸ்அப் வேல்யூ த்ரீ பை டூ நெக்ஸ்ட் ஹியர் கம்பேர் பண்ணால் மைனஸ் டூ சீக்வல் டு த்ரீ ஏ அப்போ வாட் வாட்டர் கண்டிஷன் ஏ சீக்வல் டு மைனஸ் டூ பை த்ரீ ஓகே கேஸ் கேஷ் பண்ணுவாப்போம் ஏ சீக்வல் டு மைனஸ் டூ பை த்ரீ பிஸ் சீக்வல் டு த்ரீ பை டூ தட் இஸ் ஆப்ஷன் ஏ ஏட சில்ட்ரன் சொல்றன் மா ஃபைனலாக கொஷின் நம்பர் நைன்டீன்த் கொஷின்ஸ் சேம் கான்செப்ட் கிவன் மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துட்டாங்க இந்த மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த வாட்டர் கண்டிஷன் ஏ சீக்வல் டு ஏ ட்ரான்ஸ்போஸ் சீக்வல் டு நைன் இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏஸ் இக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போர்ஸை ப்ராடக்ட் பண்ணும் ஃபார்மன் இல்லாமா அப்போ கேஆர் ப்ராடக்ட் பண்ணால் ஒன் டூ 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 ஒன் எக்ஸு டூ மைனஸ் டூ மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் ஏ ட்ரான்ஸ்போஸ் அப்போ ஒன் டூ 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 ஒன் எக்ஸ் 2, மைனஸ் டூ மைனஸ் ஒன் சீக்வல் டு நைன் இன்ட்டு ஐடென்டிமேட்ரிக்ஸா அப்போ இது 9 நைன் அவ்வளோ ப்ராடெக்ட் பண்ணிக்கிறேன் நைன் 0 0, ஜீரோ நைன் ஜீரோ 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 நைன் ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும் ஓகே அக்கார்டிங் கண்டிஷன் படி எனக்கு X வேல்யூ இருந்தால் போதும் ஸோ அப்போ இதெல்லாம் ப்ராடெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் x அதுவும் ஒரு மெத்தட் ஓகே ஒரு வே ஆஃப் மெத்தட் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக யோசிக்கிறேன் பாருங்க ஓகே ஸோ ஃபஸ்ட் ரோ எடுத்து ஓகே ஃபஸ்ட் ரோ எடுத்து ஜஸ்ட் நான் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணல எனக்கு தேவையானது மட்டும் நான் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் பண்ணால் எனக்கு கிடைக்கும் ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் நைன் கிடைக்கும் வந்துடுச்சு அதானே அசம்பிளி பண்ணிணா நைன் கிடைக்கும் ஃபஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் பண்ணால் வாட் வேலியூல் கம் டூ ஓகே ரெண்டாயிரத்தி ப்ராப்ளம் டூ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணால் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ எக்ஸு நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் வாட் வேல்யூ வில்கம் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ அகெயின் அப்படியே ப்ராடக்ட் பண்ணிகிட்டே போய்கிட்டே இருங்க அப்போ கியர் நைன் ஜீரோ 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 நைன் ஜீரோ 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 நைன் எனக்கு தேவை ஃபுல்லாக எல்லாம் போய்ணா ஏன்னா எனக்கு ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் எக்ஸை கண்டுபிடிச்சா போதும் இல்லையா ஸோ அப்போ எக்ஸ் இருக்க பார்ட்டு நம்மளுக்கு தேவையானது மேட்ரிக்ஸ் வந்துடுச்சு ஓகே ஸோ அப்போ இதையும் இதை மட்டும் நான் கம்பேர் பண்ணிக்கிறேன் அப்போ டூ மேட்ரிக்ஸ் ஆறு ஈக்குவல்னா ஸோ அப்போ கியர் பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுடலாமா ஓகே எந்த மாதிரி எக்ஸ் தானே ஸோ என் டேர் மேட்ரிக்ஸை நான் ப்ராடக்ட் பண்ணல சும்மா அது தேவையான மட்டும் நான் ப்ராடக்ட் பண்ணிட்டேன் அப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்போ டூ எக்ஸஸ் ஈவல் டு மைனஸ் ஃபோர் அப்போ ஹியர் எக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஓகே ஃபார்ம் ஆகிட்டீங்களா ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ஆன் கூட மைனஸ் டூ ஆப்ஷன் பி அண்டர்ஸ்டூட் சில்ட்ரன் த ஃபைனல் கொஷின்ஸ் த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஏ மைனஸ் த்ரீ டூ ஒன் மேட்ரிக்ஸு ஏ கொடுத்துட்டாங்க இந்த மேட்ரிக்ஸ் நீங்கள் என்ன சொல்லணும்னா கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லணும் அதான் மேட்ரு ஓகே கியூ சிமெண்ட் இந்த மேட்ரிக்ஸ் வந்து கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ஸாக இருக்குது அப்படி இருந்தால் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி த கொஷின்ஸ் கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா ஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ட்ரான்ஸ்போஸ் அப்போ ஹியர் மேட்ரிக்ஸ் ஏ என்ன இருக்குது ஜீரோ ஏ மைனஸ் த்ரீ டூ ஜீரோ மைனஸ் ஒன் பி ஒன் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஏ சீக்வல் equal மைனஸ் a transpose, a transpose எடுத்துனா 0, a மைனஸ் த்ரீ டூ ஜீரோ மைனஸ் 1, பி ஒன் ஜீரோ முடிஞ்சுங்களா ஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் அவ்வளோ தானே இதில் ஏ பி வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க எனக்கு b தானே வேணும் ஸோ B, பி ஏ ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ கண்டுபிடிங்க a ஏ ஹியர் ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்போ ஹியர் is equal, டு ஆல்ரெடி ஹியர் மைனஸ் காமனாக இருக்குது அப்போ மைனஸ் டூ டூ மறை சார் ஈக்குவல் தானே ஸோ அப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ ஃபார்ம்னா மைனஸ் இங்கே காமனாக இருக்குது ஸோ அப்போ ஹியர் மைனஸ் அப்போ ஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ நெக்ஸ்ட் அடுத்த வேலையூ எனக்கு மைனஸ் த்ரீ சீக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஹியர் பியோட வேலி கம்பேர் பண்ணிக்கிறேன் மைனஸ் ஆஃப் பி அகெயின் பிஇஸ் ஈக்குவல் டு வாட்ஸ்அப் வேலி த்ரீ அப்போ ஏஇஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ பிஸ் இக்குவல் டு த்ரீ தர் இஸ் ஆப்ஷன் சி யூ அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க